ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன குழந்தைகளுக்கு காட்டனில் டைப்பர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லாவே ஒரு பியூர் காட்டன். இது வந்து பாருங்கள், இப்போது 12 இன்ச் இந்த சைட்லேருந்து 12 இன்ச், இது ஃபுல்லாகவே நாலு பக்கத்துலேருந்தும் 12 இன்ச்சுக்குள்ளே ஃபேப்ரிக் ஸ்கொயராக ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கை நம்ம அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த காட்டன் ஃபேப்ரிக்னோடனே ரொம்பவே இது ரொம்ப மிஸ் லைக் தடியான ஃபேப்ரிக் கிடையாது, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதுதான் டைப்பருடைய ஃபுல் மெஷர்மெண்ட். இந்த சுற்றி ரெண்டு மூணு பக்கமே நம்ம பைப்பிங் வரும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ரோப் கட்டிறதுக்காக ஒரு லூப்பு வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம், இந்த பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச். இதுக்குள்ள ஹைட் வந்து ஒரு 3 இன்ச்சுக்குள்ள ஒரு ஹைட் எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படி கட் பண்ணிவிட்டு, இது வந்து மேலே அந்த ரோப்பை கெட்டதுக்கு ஒரு லூப்பு பண்ணுறோம். ஸோ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இது இன்னொரு ஃபோல்டு, இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக் தான் எடுக்கணும்ல, ரொம்ப மெல்லிசான துணி, இந்த வேஷ்டி துணி இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது டபுள் தான் எடுக்கணுன்ட்டும் கிடையாது, சிங்கிளாகவே எடுத்து கூட அப்படி லூப் வச்சுலாம் தச்சு போட்டுக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து, நியூபார்ன் பேபிஸ்க்கு, இந்த பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி, வீட்டில் இருக்கிற கொஞ்சம் துணியில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு தூர போட்டுடலாம். பட் ஏற்கனவே சின்ன குழந்தைகளுக்கு நிறைய இந்த மாதிரி தேவைப்படும் டைப்பர்ஸ். ஸோ அது ஒரு வேஷ்டி துணி எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே அது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த லூப்பை இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு மேலே இப்படி வச்சு தச்சுட்டு, அதுக்கு பருவ பாருங்கள், இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை உள் பக்கமாக இப்படி திருப்பி இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுடலாம். இது இவ்வளோ பெருசாக வேண்டாம் ஹைட்டு, கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். பாருங்கள், இதை இந்த மாதிரி கொஞ்சம் டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இதெல்லாம் ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படின்னா எங்கேயுமே அழுத்தாது. நான் வந்து இதை ஸ்கொயராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடக்கி கொஞ்சம் ப்ராட் இதாக வச்சுருக்கேன். அதுக்கு சிங்கிள் ஃபேப்ரிக்கில் கூட இந்த மாதிரி தச்சு மூணு பக்கமும், ஏற்கனவே நம்ம மூணு பக்கமும் பைப்பிங் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள் ஃபேப்ரிக்காகவே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லூப் வச்சாச்சு. இப்போது இந்த மூணு பக்கத்துலேயும் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த பாருங்க, இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த ஃபேப்ரிக்கு இதை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ள விட்டுல எடுத்துக்கலாம். இது கிராஸ் பட்டி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு இப்படி ஃபுல்லாகவே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை திருப்பி தைக்கணும். பாருங்கள், இந்த சைடு ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு அடுத்த சைடு இதை இப்படி மடக்கி தைக்கணும். இப்போ அதே மாதிரி இது எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோமோ 12 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் 12 இன்ச்சுக்குள்ளே பாருங்கள், கரெக்டாக இந்த சைடு இந்த மாதிரி 12 இன்ச் இருக்குது. இந்த சைடும் இந்த துணியை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த சைடு தான் நம்மளுக்கு பாருங்கள், இது வந்து ஒரு 17 இன்ச் இருக்குது. இந்த சைடு தான் நம்மளுக்கு சுற்றுல வந்து இடுப்பு போர்ஷன் வரும். இந்த பக்கம் நம்ம வந்து இதோட அந்த பைப்பிங் ஃபேப் துணியை வந்து மேலே கொஞ்சம் கூடவே வைப்போம், அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கெட்டதுக்கு துணி எக்ஸ்ட்ரா வரும். பாருங்கள், இந்த மாதிரி மேலே 17 இன்ச் ப்ளஸ் இந்த ரெண்டு சைடுமே கொஞ்சம் அதிகமாக ஒரு 3 இன்ச்சுக்குள்ள துணியை நம்ம அதிகமாக விட்டுருக்கோம், அப்படின்னா தான் இந்த ரோப்பு கெட்டதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் இந்த ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி நம்மளுக்கு எவ்வளோ ப்ராட் தேவையோ அந்த அளவுக்கு இப்படி வச்சு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு
ரெண்டு சைடு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மேலே உள்ள போர்ஷனில் பைப்பிங் வைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்லாம் வந்து இப்போ சம்மர்ஸ்லலாம் இந்த மாதிரி டைப்பரும் ஒரு சின்ன பனியன் டைப்பு காட்டன் துணியில் குட்டீஸ்க்கெலாம் ஸ்டிச் பண்ணி போட்டாச்சுன்னா சம்மர்ஸில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கடையில் வாங்கினாலுமே எப்படியும் ஒரு 30-40 ருபீஸ் ஆயிரும். ஸோ வீட்டில் உங்ககிட்ட சின்ன சின்ன ஃபேப்ரிக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் தச்சுக்கிடலாம். இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது அந்த சைடு எவ்வளவு எடுத்துருக்குமோ அதே இதில் இந்த சைடும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பைப்பிங் வச்சாச்சு. இப்போ மேலே நம்ம பைப்பிங்கும் சேர்த்து வந்து நம்ம அப்படி கட்டுறதுக்கு இந்த ரோப்பும் இது கூட சேர்த்து தான் வரும். அதனால இதை கரெக்டாக நம்ம அப்படி சென்டர் எடுத்துக்கிடணும். ஏற்கனவே நம்ம மேலே எவ்வளோ இன்ச் இருக்கோ அதோட ப்ளஸ் இந்த ரெண்டு சைடு 3-3 இன்ச் 6 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கோம். ஸோ இதை கரெக்டாக அப்படி சென்டரில் எடுத்து சென்டரில் இப்படி வச்சு இது இப்படி வச்சு இது வரைக்கும் இது கரெக்டாக வரும். இதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கீழே ரோப்பு சுற்றி அப்படி கட்டுறதுக்கு அந்த ரோப்பு. ஸோ இதையும் ஃபஸ்ட் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்க இதை அப்படி கரெக்டாக வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி தைக்கணும். பாருங்க இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறது இந்த ரோப்பை ஃபஸ்ட்டு அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன இதாக ஃபோல்டு டபுளாக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மெஷர்மெண்ட்டில் கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும். இது ரொம்ப ப்ராடாக வைக்காமல் கொஞ்சம் தின்னாகவே வைக்கலாம். பைப்பிங்க்கு கொடுத்துருக்க ஃபேப்ரிக் வந்து லைனிங் ஃபேப்ரிக் மாதிரி உள்ளது தான், அதனால் அது ரொம்ப ஒன்றும் ஹார்டாக இருக்காது. பாருங்கள் இது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இதை இப்படி பைப்பிங் கொடுத்துடலாம். பாருங்கள் இந்த ஃபுல்லாக அப்படி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்லே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் காட்டன் ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி டபுள் லேயர் எடுத்திருக்கேன். இது வந்து இப்படி இது பண்ணிவிட்டு இந்த ரோப்பை இதுக்குள்ளே விட்டு இப்படி கட்டணும். நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதோட கூட குட்டீஸோடைய இடுப்பு மெஷர்மெண்ட்டை எடுத்து கூட கொஞ்சம் நாளும் பெரிய லென்த்து நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் அதோட கூட ஒரு 15 கூட எடுத்து அதுக்குள்ள ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சியூ வித் ஸ்வீட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.